சரணடைந்து வீடு சரணடைந்து வீடு இதுதான் தலைப்பு. யார சொல்றோம் இங்க? யார் இருக்காங்க எதிர்க்க? யாரு தான் இருக்காங்க? சொல்ற நான் தான் இருக்கேனா? நான் சரண அடைஞ்சிட்டேன். சரணடைறதுன்னா என்ன? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய நான் பாவம், இது மூணு வந்து உள்ள இருக்கு. நானாக இருந்து கொண்டிருந்தது, என்னுடையவைகளாகவும் இருந்து கொண்டிருந்தது. இதை வந்து நல்லா நம்ம பூரணமா உள்ள நின்று 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 பார்த்துக்கிட்டு அதை உணர்த்திக்கிட்டும் இருந்தேன். அதுலேயே அது என்ன ஆயிடுச்சு, ஐயோ என்ன விட்டுருப்பா அப்படின்ட்டு எல்லாம் ஓடி போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்க என்ன ஆகுது, எண்ணங்கள் கரைஞ்சி போயிடுது. வெளி உலகத்தையும் நான் விடலை, துறவு கிறவு எங்கேயும் ஓடலை. ஏன்னா மொத்த சரக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கடத்தல் தான் சொல்லியிருக்காங்க. உள்ள கடந்து போயிடு, அப்புறம் ஆழ்ந்த உறக்கம். இது வந்து கிளியராக இருக்கு, ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்க நான் இதை பார்க்க எண்ணங்கள் விழுந்தாச்சு. இரட்டை உணர்ச்சிகளாக இருக்கிற புத்தியில் இருக்கிற நான் பாவம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய உடம்பாகவும் உயிராகவும் பிரபஞ்சமாகவும் இங்கே விவகரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் வாழாமல் இல்லையா, வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். ஸோ சதா சரண் அடைஞ்சேன். ஸோ அதுக்கு சரணடைதல்னா என்ன? உள்ள எண்ணங்களா எண்ணுபவனை பார்த்து, எண்ணுபவனுடைய எண்ணுபவனை பார்க்கறதே எண்ணங்களை பார்க்கறது, எண்ணுதலையும் பார்க்கறது, அந்த மாதிரியான ஒரு பார்வை. அதை ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது. இருந்தியா நீ வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு ஆழ்ந்த வரக்கும், இருந்தியா பார்த்தா இருக்காது, ஓடி போயிடும். இது பேர் சரணடைதல். பார்த்தல் பேர் சரணடைதல். இவங்களுக்கு அதிகாரமா இருப்பு இருக்கா? ஒரு எண்ணுபவன் இருக்கிறதுக்கு அருகுதான் அங்க இருக்கா? ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே இல்லாதவன், இறைவனாகவே இருந்தவன், உள்கடந்து கடவுளாகவே இருந்தவன் இங்கு எண்ணமாக எண்ணுபவனாக எப்படி இருப்பான் அப்படின்றத நான் பார்த்தேங்க. இது பேர் சரணடைதல். அதே மாதிரி உணர்ச்சியில் ஆரம்பிக்கும் பொழுதும் அப்படியே பார்த்தேன், ஒட்டு மொத்தமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்றேன், இது வந்து ரொம்ப நுட்பமாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதுவே வாழ்க்கையாக வேற முடியும். இப்போ நான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், 100% வந்து அந்த சமயம் அந்த சாப்பாடு போகிறத தவிர என் நாக்கில் பட்டு அதனுடைய ருசியை உணர்ந்து நன்றாக சுவைத்து மென்று அந்த உணவை உண்பது தானே என்னுடைய காரியமா இருக்கும் தவிர, ஏன்னா இங்கதான் உள்ள ஆளு கிடையாது, வெளியும் போய் இது வந்து என்னுடைய பழைய வாசனைகள் வந்து இப்படியும் என்ன ஓட வச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கும் உணர்த்த வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையில் நாம் எல்லோரும் சுரூபமேன்றத நான் உணர்ந்துட்டேன். நீங்க உணரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க புத்தியில உற்பத்தியார உணர்ச்சியே வந்து இப்படி கோபப்படுறிய, இப்படி சந்தோஷப்படுறிய, இப்படி கௌரவிக்கப்பட்டாய் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, புகழ்ச்சிக்கெல்லாம் அடிமையாறியே, இகழ்ச்சிக்கெல்லாம் பொங்கறியே, உன்னை யாராவது இகழ்ந்தாங்கன்னா பொங்கறியே அப்படின்னு உணர்ச்சிகள் சந்தேகப்படுறியே, காமத்துக்கு ஆட்படுறியே, தப்பு ரைட்டே கிடையாது, பார்த்து கொண்டே இருத்தல். ஏன்னா உண்மை இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் எவனும் காம பேய் கிடையாது, மோக பேய் கிடையாது, சபல பேய் கிடையாது. ஆனா எல்லாமாக இங்கு வருவது வந்து பழைய பதிவுகள். ரெண்டு ட்ரூத் தான், எல்லாம் பிரபஞ்சமே பழைய பதிவு, அதில் இந்த நான் வந்து ஓயாம கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நேற்று ராத்திரி தூங்குற வரைக்கும் இதுல தான் விவகரிச்சிருந்தேன். அதனால தூக்கத்துக்கு நடுவுல இது கிளம்பி திருப்பி வருது. தூக்கத்தை இவங்க வந்து உணரல, இங்க இருக்கிற எந்த இவங்களும் உணராம கடவுளை பெயர் சொல்லாக்கி வெளில மாட்ட வச்சிட்டாங்க நம்மளெல்லாம். நம்ம இப்ப வந்து உள்ள போய் ஆகணும். அதனால என்ன பண்ணும், உள்ள போறதுன்ற என்னென்ன வெறுமனே நின்று உணர்ச்சி உறுதிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அது சரணாகதி அடை, எரிஞ்சு போயிடும். நான் என்று இருப்பதுக்கு இருக்காது, டைட்டில் வச்சுக்கவே முடியாது, எண்ணங்களுக்கும் இருக்காது. இப்படியே சரணாகதி பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த சரணாகதியான இடத்துல இருக்கிறது சுரூபம். ஏன்னா சுரூபத்துக்கு அந்நியமா இங்க வந்து நம்மளுடைய உணர்ச்சியும் கிடையாது, எண்ணங்களும் கிடையாது. அவ்வளவே ரொம்ப ஈஸிங்க பண்ணுங்க. இதனுடைய தொடர்புடைய இன்னொரு வீடியோ வந்து புத்தியின் செயல்பாடே வேண்டாமே ஞானத்திற்கு. திருப்பியும் சொல்றேன், புத்தியின் செயல்பாடே வேண்டாமே ஞானத்திற்குன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க, பரப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரையும் பார்க்க வைங்க, டிபேட் பண்ணுங்க. தப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் கூட தெரிவிங்க, கேள்வியா கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க.
சரிங்களா? சோ இந்த தொடர்புடைய வீடியோவும் பாருங்க. இதுக்கு சும்மா இரு சொல்லற சொரூபமாய் அப்படினுட்டு காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், குழந்தைகள் 10 to 14 வயசு வரைக்கும் காத்தால அரை மணி நேரம், நைட் அரை மணி நேரம் தலையை சாக்காம இது வந்து தியானம் கிடையாது பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 24/7 பார்க்கணும், இவ்வளவுதான். சரண் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், பரம்பொருளாவே திகழணும், அவ்வளவே தான். இந்த வாழ்க்கையும் ஓட்டணும். ஏன்னா பரம்பொருளை தவிர இங்க பிரபஞ்சம்னு ஒன்றும் இல்லை, தனி நானும் இல்லை, அவ்வளவே. அதனால நாம்பளா வலிய இதை உணர்ந்து சரண் அடைகிறோம். சரிங்களா? நல்லது, முடிச்சுக்கிறேன்.